ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆர்சிபி டீமை பற்றின ஐபிஎல் 2023 ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சீசன்ஸில் ஆர்சிபியுடைய ஸ்குவாட் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி குட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இப்போவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்குவாடை வச்சிருக்கிற ஆர்சிபி இந்த வருஷம் வில் ஜாட்ஸ் விளையாட முடியாததுனால பிரேஸ்வெல்ல வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு குட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாங்கள் கருதுகிறோம். பிகாஸ் எப்படி சொல்ற, ரீசெண்டாக வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் ரொம்பவே அப் டு தி மார்க், ஏன் அபோவ் தி மார்க்காகவே ரொம்பவே அற்புதமாக வந்துட்டு இருக்கு. தென் விராட் கோலியுடைய ஃபார்மும் வந்து ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. ரீசெண்டாக அவர் வந்து நிறைய ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காரு. டி ட்வெண்ட்டியில் அவருடைய ஃபார்ம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட்டாகவே இருந்துட்டு வருது. ஃபாஸ்ட் டியூப்ளேசிஸுடைய ஃபார்மும் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கு. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எஸ்ஏ 20 காம்படிஷன்லையும் அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிராஜுடைய ஃபார்ம் வந்து எக்ஸப்ஷனலி வெல்லாக இருக்குது. ஒன் டே ஃபார்மெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் பவுலராக இருக்காரு. அது மட்டும் இல்லை, டி ட்வெண்ட்டிலையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி கிட்ட வந்து நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் டேலண்டோட இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஆர்சிபிக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டாகவே அவங்களாம் அமைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குற வரிந்து அசரங்க, அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்பவே நல்லா தான் மெயின்டைன் ஆகிட்டு வருது. ஸோ இந்த வருஷமும் அவர் வந்து எக்ஸப்ஷனலாக பவுலிங் போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தென் சின்னசுவாமி ஸ்டேடியம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ஹோம் ஃபேன்ஸ்க்கு முன்னாடி விளையாடுறது வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக அவங்களுக்கு அதிகபட்சமாகவே தரும். தென் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா சின்னசுவாமி ஸ்டேடியமுடைய சைஸ் அண்ட் டைமென்ஷன் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதனால் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அதிகமான ரன்ஸை கன்சீட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ் வி ஹேட் ஆல்ரெடி சீன் இட் ஹேப்பன்ட் இன் ப்ரீவியஸ் சீசன்ஸ். தென் ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு லாங் பிரேக் அப்புறம் வராது, அவருடைய ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தென் ஜோஷ் ஹாசல்வுட் இந்த வருஷம் ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் அவருடைய அவைலபிலிட்டி இஸ் ஸ்டில் குவஸ்டினபிள். அது மட்டும் இல்லை, அவர் விளையாடவே வந்தாலும் அவருடைய ஃபார்ம் இஸ் அ பிக் கன்சர்ன். கிளென் மேக்ஸ்வெல் வந்து ஒரு லாங் பிரேக் அப்புறம் தான் கிரிக்கெட் விளையாட வந்திருக்காரு. பட் ரீசெண்டாக முடிஞ்ச சீரீஸில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாட் அப் டு தி மார்க். தென் தினேஷ் கார்த்திக் வந்து போன வருஷம் நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அதிகமான கேம் எக்ஸ்போஷர் பெறலை, அதிகமான மேட்சஸும் விளையாடல. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இவங்களுடைய ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு வருது. ஆர்சிபியுடைய நெகட்டிவ்ஸில் கிட்டத்தட்ட 80% வந்து அவங்களுடைய பிளேயர்ஸுடைய ஃபார்ம் தான். ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டோர்னமெண்ட்டில் ஆர்சிபியுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை டிட்டர்மைன் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஆர்சிபிக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் போத் ஆர் பிளென்டி. ஸோ அதை எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணி விளையாடுறாங்க அப்படிங்கிறது இந்த வருஷம் அவங்க டைட்டில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணும். எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஆர்சிபியுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் 11 என்னவாக இருக்குன்னா, ஃபேஃப் டியூப்ளெசிஸ், விராட் கோலி, மேக்ஸ்வெல், ரஜத் பட்டிதார், ஷாஹ்பாஸ் அகமத், மஹிபா லோம்ரர், தினேஷ் கார்த்திக், ஹசரங்கா, ஹர்ஷல் பட்டேல், சிராஜ் அண்ட் ரீஸ் டாப்லி. ஒருவேளை ஜாஷ் ஹேசல்வுட் அவைலபிளாக இருந்தார்னா ரீஸ் டாப்லியை அவர் ரீப்ளேஸ் பண்ணுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தென் சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட்ஸ்.